ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த செட்டப் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கோப்ரோ பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் இருக்குது. ஹெல்மெட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விளாக் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடலாம் இந்த வீடியோலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எடுத்து வச்சிட்டேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோ அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணுற நம்ம விளாக்கு யூஸ் பண்ணுற ரிவ்யூக்கு யூஸ் பண்ணுற மீடியா மோட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா முக்கியமானது இது தான், மெயின் பிக்சரே இது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ 8. ஸோ அந்த பாக்ஸில் மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்டில். ஸோ அந்த பாக்ஸில் என்னென்ன வருதுங்கிறத இப்போ பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனல் கேட்குற புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ 8 பிளாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 MP 4K 60 வீடியோஸ் ரெசல்யூஷன்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் 33 ஃபீட் வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா 1080p லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரீசெண்டான குவாலிட்டி தான். ஸோ சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா கோப்ரோ அஃபிஷியல் ப்ராடக்ட் இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேட்ச் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் 2.0 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு திருப்பினீங்கன்னா இந்த கேமராவில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே லைனாக போட்டிருப்பாங்க. ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸுமே நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணல. 1080p மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 2.7K சம்திங் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 1080 தான் அதிகம் நான் யூஸ் பண்ணுறதே. ஸோ அந்த ரெசல்யூஷனுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோலாம் எடிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது. அண்ட் பாருங்கள், 12 MP வரைக்கும் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். 8X ஸ்லோமோ இருக்குது. 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஹைப்பர் ஸ்மூத் இருக்குது. டைம் வார்ப் 2.0 இருக்குது. ஸோ லைவ் பர்ஸ்ட் இருக்குது. சூப்பர் ஃபோட்டோ HDR அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குங்க. ஸோ எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்க்கல. 1 இயர் ஆச்சு நான் வாங்கி, ஆனால் பெருசாக நான் எதுவும் யூஸ் பண்ணி பார்க்கல. அண்ட் பின்னாடி அப்படியே இப்படி திருப்பினீங்கன்னா கோப்ரோ ஆப் இது இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே அண்ட் ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 1 இயராக பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஹெல்ப்பாக இருக்குது. அதில் தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிடுவேன். ஸோ அது நல்ல விஷயமே சொல்லலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸில் என்னென்ன வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோப்ரோ வந்துடும், அது கூட பேட்டரி வந்துடும். அண்ட் சின்ன ஒரு மவுண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. அது கூட போடுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. அண்ட் கேபிள் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. கேபிள் மட்டும்தான் வரும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம், கேபிள் மட்டும்தான் வரும். அடாப்டர்லாம் வராது. அடாப்டர் நீங்கள் வீட்டில் கதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்படியே இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் வந்துச்சுங்க. கோப்ரோ பார்த்திங்கன்னா இந்த உள்ளே தெரியுது பாருங்கள், இந்த மவுண்ட்டு தான் ஃபிக்ஸ் ஆகி வந்துச்சு. ஸோ வந்தப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், 36,500 பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் போட்டிருக்கான். பட் அவ்வளோக்கெல்லாம் நான் வாங்கலை. 36,000லாம் இருந்துச்சுன்னா இன்னொரு 10-5,000 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டு கோப்ரோ மேக்ஸ் வாங்கியிருப்பேன். அவ்வளோ என்கிட்ட பட்ஜெட்டில் அப்போ நான் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா 30,000-31 சம்திங் வந்துச்சு. ஸோ டிஸ்கவுண்ட் அது இதுன்னு போக 30,000 கரெக்டாக வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே மாறிடுச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். என்னென்ன இஷ்யூ பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீரோ 8. ஸோ கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ கோப்ரோ யூஸ் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விளாக் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ 7 பெஸ்ட்டாக ஹீரோ 8 பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ விளாகுன்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா ஹீரோ 7 தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு லாரி பின்னாடியே போகிறீங்க, ஸோ ஒரு கல்லு கில்லு எதாவது அடிக்குது அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோ 7 இந்த பாடி ஃப்ரேம் பாருங்கள், அந்த லென்ஸ் ஃப்ரேம் அது பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹீரோ 8 பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டாச்சுடு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜ்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் பாடியுமே மாற்றுற மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் ஹீரோ 8. ஸோ அதுதான் பெரிய விஷயம். அண்ட் இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்ன ஹீரோ 7 8 மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் கிரேடன் கலரு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிக்கும் ஹீரோ 8. அண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க, இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுதா? ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்துருங்க. இந்த இடத்துல டிஸ்பிளே வருதா? ஸோ இது பார்த்திங்கன்னா இதான் லென்ஸு. இப்போது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது ஃபுல் பாடி செட்டப்பு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா கல்ற மாதிரி இருக்கும். பட் இது ஃபுல்லாமே மாத்திர மாதிரி தான் இருக்கும் ஹீரோ 8 பொறுத்த வரைக்கும். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஹீரோ 8 பிளாக் அப்படிங்கிறத ஒரு லோகோ பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆகுதா? ஸோ இப்போ தான் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துட்றாங்க. மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ ஆன் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட தான் பண்ணணும். ஸோ பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இது பார்த்திங்கன்னா டச்சு. அண்ட் இங்கே ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோப்ரோங்கிற ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. தெரியுதா? ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வேறு மாறி மாறி ஆகுது, இது வேறு பிரச்சனையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி ஸ்லாட் கொடுத்துட்றாங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி இங்கே கொடுத்துட்றாங்க. கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துட்றாங்க. இது மாற்ற இது பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இது சில பேர் வச்சிருப்பீங்க. இந்த
சைடு டோர் பார்த்தீங்கன்னா கழுத்துறது ஈஸி தான், அண்ட் போடுறதும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ அதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா இந்த கேப் மாதிரி இருக்கும், இதை லாக் பண்ணி விட்டிங்கன்னா லாக் ஆயிருங்க. ஸோ ஈஸி தான் இது, பார்த்திங்கன்னா சில பேருக்கு தெரியாது, கொஞ்சம் கஷ்டமாக நினைப்பீங்க. ஸோ ஈஸியான விஷயந்தான். அண்ட் அப்படியே இது பார்த்திங்கன்னா கேப் திறந்து இப்படி எடுத்து ரிமூவ் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி இப்படி புல் பண்ணிங்கன்னா வந்துடுங்க, ஈஸியாக வந்துடும், ஈஸியான வேலை தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஹீட் இஷ்யூ பார்த்திங்கன்னா கோப்ரோ எல்லாத்துலேயுமே வருங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். ஹீட் இஷ்யூ பார்த்திங்கன்னா கோப்ரோ, ஏன்னா அது பாடி அப்படிங்க, இந்த பாடி டைப் அப்படி. ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே இன்பில்ட்டாக வந்துடும், உங்களுக்கு தனியாக எதுவும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஹீரோ 8ல. நீங்கள் டக்குன்னு போகணுன்னாலும் இந்த ஹெல்மெட் மவுண்ட் இருந்துச்சுன்னா ஸோ அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஹீரோ 7ல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாடி போடணும், அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் இங்கே காமிக்குங்க உங்களுக்கு 1080p. ஸோ உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் பேட்டரி எவ்வளோ இருக்குது, ஸோ உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படி இப்படி திருப்பினீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் தாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த GoPro நீங்கள் யூஸ் பண்ணலாம், நீங்கள் பேட்டரி எல்லாமே காமிக்கும். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இப்படி டக்குன்னு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஸ்லைட் பண்ணாலே போதும் எல்லாமே மாறிடும். ஸோ உங்களுக்கு கேட்கணும், நீங்கள் டைம் லேப்ஸ் இருக்குது அண்ட் வீடியோ இருக்குது அண்ட் கேமரா இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இது தனி வீடியோ தான் போடணும். ஸோ நார்மலாக இதில் என்ன விஷயம் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ தான் மெயினாக. ஸோ கோப்ரோ ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா பேர், அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லேக் ஆகும், கேமரா பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன தான் பவர் பட்டன் நீங்கள் திரும்பி திரும்பி ஆன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகாதுங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்னை நான் விலாக் எடுக்கிறப்போ இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணேன், அதுக்கு முன்னாடி அதிகமாகலாம் வராது. ஸோ எப்போயாவது ஒரு டைம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகும், அந்த டைமில் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டு அந்த மாதிரி ஆகிரும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா லேக் ஆகும், அதுவும் பார்த்திங்கன்னா மெமரி லைட்டாக தான் இருந்துச்சுனாலும் அப்பயும் லேக் ஆகும். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த சைடில் இருக்க பேட்டரி நீங்கள் கழட்டி போட்டாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியர் ஆகிருங்க அந்த ப்ராப்ளமு. ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு மீடியா மோட். ஸோ உங்களுக்கு வ்ளாக் எடுக்கணும், ஈஸியாக எடுக்கணும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா GoProல எடுத்தேன், ஆடியோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிற இதில் தாங்க எடுத்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதில் தான் வீடியோ உங்களுக்கு கவர் பண்ணி போடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால மீடியம் மோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதை வாங்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 7000 பக்கம் வந்துச்சுங்க. ஸோ இதை பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் இது பார்த்திங்கன்னா 7000 எதற்காகனு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மைக் இருக்குது, இங்கே ஒரு மைக் அண்ட் பின்னாடி ஒரு மைக், 3 மைக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் மீடியம் மோடில் இருக்குது. அது முக்கியமான விஷயம். இது எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜாக் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுங்க. ஸோ நீங்கள் ஒரு விலாகு இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பார்த்திங்கன்னா இங்கே போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்துடும் பவர் பட்டன் நீங்கள் அழுத்துறதுக்கு. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா லைட்ஸ், எக்ஸ்ட்ரா லைட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா இங்கே போட்டுக்கலாம். சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, தெரியுதா, சைட்லேயும் கொடுத்துட்டாங்க அண்ட் மேலேயும் கொடுத்துட்டாங்க பவர் பட்டனுக்கு இங்கே. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாக்கு, இது எப்படி உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள் நீங்களும். ஸோ வாங்கணுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி அந்த லாக் போயிட்டு அதில் உட்காரும். இந்த ஜாக் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக கழட்டிடணுங்க, ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை லாக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் லாக் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். மீடியம் மோட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி இதில் வந்துடும். ஸோ அங்கே பாருங்கள் மைக் வந்து மீடியம் மோடில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும், சிம்பிள் காமிக்கும். ஸோ அதனால் ஈஸி தான், இது மாற்றுறதெல்லாம் ஈஸி தான். ஸோ இது தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா இதில் எந்த வித ப்ராப்ளம்ஸும் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது இதை வச்சுக்கிறது பொறுத்து தான். ஸோ ஸ்க்ராச்சஸ்லாம் அதிகம் என்னோடதில் இருக்காது. ஸோ நீட்டாக வச்சுருக்கேன், டெம்பர் கிளாஸ் பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அண்ட் நம்ம வ்ளாக் செட்டாக பார்த்திங்கன்னா பார்த்துருவோம், இவ்வளோ தாங்க இதில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி எஸ் பக்கத்தில் காமிச்சிடறேன். பார்த்திங்கன்னா மைக் இங்கே தாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அங்கேயும் இங்கே வெளியே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சைடில் வர பேடிங்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு உள்ளே செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இது தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜே மவுண்ட் அதுலேயே வந்துடும், இந்த மவுண்ட்லேயே ஹெல்மெட் மவுண்ட்லேயே வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா தனியாக ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் மவுண்ட்டு. ஸோ உங்களுக்கு இதில் தாங்க உங்களுக்கு அந்த வியூ எல்லாமே கிடைக்கிது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி வச்சுருவேன், இதுதான் என்னோடய வ்ளாக் செட்டப்பு, அவ்வளோதான். ஈஸியாக ஃபஸ்ட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் இருக்கும், கேபிளை காணும் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா அடியில் இருக்குங்க கேபிள் வெயிட். ஸோ நான் ஒருத்தம் தான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கேபிள் இதுதான் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக்கு. ஸோ இதை தான் இந்த மீடியம் ஹோலில் நீங்கள் சொருனதுக்கப்புறம் இதோ இந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே மாட்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ எல்லாமே டைரெக்டாக அந்த மைக் மூலியமாக உங்களுக்கு கேட்கும். ஸோ இது பெரிய வேலையே கிடையாது, நான் ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேலை. ஃபோனில் தனியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கோப்ரோவில் நான் ஃபேஸ் பண்ணது, இதுதான் என்னோடய வ்ளாக் செட்டப்பு. கேமராலேருந்து எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. ஸோ நல்லது தான். ஸோ இந்த 30,000 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ 30,000 கொடுத்து வாங்குறது கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வ்ளாக் எல்லாமே பண்ணுனா ஒர்த்துங்க. ஸோ இதை வாங்கிட்டு சும்மா வச்சுருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வாங்கலாம். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டேக் கேர், டாட்டா, பாய் பாய். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். டேக் கேர்.